ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பொரியும் முட்டையும் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ டின்னராகவோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கொஞ்சம் டைம்லேயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குன்னா ஒரு வழக்கு பொரி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், ரெண்டு வெள்ளைப்பூடு, மூணு முட்டை, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கடுகு, உளுந்து, மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு செம்பு அளவு நான் தண்ணி சேர்த்துக்குவேன். இந்த பொரியை வந்து இப்போ இதில் நம்ம நல்லா நனைச்சிடணும். இதை நல்லா அப்படியே முக்கி எடுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம அதை புழிஞ்சு வெளியில் எடுத்துடணும். ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. இந்த பொரி வந்து நமத்து போயிருந்தாலும், அதாவது பதத்திருந்தாலும் இதை நம்ம செய்யலாம். பதத்திருச்சின்னு கீழே போட்டுறாமல் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக பிழிஞ்சிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம பிழிஞ்சு வச்சிடணும். இதை தனியாக வச்சிடலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு, இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு உளுந்து, கருவேப்பிலை, மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கணும். நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி லாக்டவுனாக இருக்கையில் ஒரு 11 மணி 3 மணிக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தால் இதை நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. காலை சாப்பாடாகவும் இதை நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து பூண்டு, எடுத்து வச்ச பூண்டை நல்லா நசுக்கி இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி இதில் சேர்த்துருக்கோம். பூண்டோட பச்சை வாசனை போகவும் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் போல், உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிளறி முட்டை பொரிக்கிற மாதிரி நம்ம நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கிளறிடணும். முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரியை சேர்த்துக்கணும். பொரியை சேர்த்து நல்லா கிளறணும். இப்போ நம்ம கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கரம் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் போட்டு பொரியை போட்டு நம்ம வேக வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது வேலை முடிஞ்சு.
இப்போ நம்ம எடுத்து பரிமாறலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான ஒரு சாப்பாடாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை நம்ம கொடுத்துக்கலாம். அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.